இளைஞர் அணி செயலாளர், ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகர மேயர், திமுக துணை பொதுச் செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், திமுக பொருளாளர், எதிர்க்கட்சித் தலைவர், திமுக செயல் தலைவர் என்று ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி திமுகவின் தலைவர் பதவிக்கு உயர்ந்திருக்கும் மு க ஸ்டாலினின் கதையை விவரிக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. 1953 ஆண்டு மார்ச் முதல் தேதியன்று கருணாநிதி தயாளு தம்பதிக்கு பிறந்த ஆண் குழந்தைக்கு ஐயாத்துறை என்றுதான் பெயர் வைக்க விரும்பினார் கருணாநிதி. அதற்கு இரண்டு காரணங்கள். ஒன்று, கருணாநிதியின் பாட்டனார் பெயர் ஐயாத்துறை. மற்றொன்று, ஐயா பெரியாரின் அடைமொழியையும் அண்ணன் அண்ணாத்துறையின் பெயர் சுருக்கத்தையும் இணைத்தால் ஐயாத்துறை என்று வரும். ஆனால் குழந்தை பிறந்த நான்காவது நாள் சோவியத் புரட்சியாளர் ஜோசப் ஸ்டாலின் மரணமடைந்தார். சட்டென்று தனது மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்து விட்டார் கருணாநிதி. சென்னையில் பிரபலமான சர்ச் பார் கான்வென்டில்தான் ஸ்டாலினை படிக்க வைக்க விரும்பினார் கருணாநிதி. ஆனால் ஸ்டாலின் என்ற புரட்சிகரமான பெயர் பள்ளி நிர்வாகத்தை மிரள வைத்தது. பெயரை மாற்றிக்கொள்ள முடியுமா என்று கேட்டனர். சர்ச் பார்க்கே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிறிஸ்தவ பள்ளியில் ஸ்டாலினை சேர்த்து விட்டார் கருணாநிதி. ஸ்டாலினின் தந்தை அரசியல்வாதி, மாமன் முரசொலிமாறன் அரசியல்வாதி. கோபாலபுரம் வீட்டுக்கு வரும் 90% பேர் அரசியல்வாதிகள். ஆகவே அரசியல் காற்றை சுவாசிப்பதை தவிர ஸ்டாலினுக்கு வேறு வாய்ப்பில்லை. பள்ளி அழைத்தது, ஆனால் கட்சி ஈர்த்தது. விளைவு, 10ஆம் வகுப்பு படித்த போதே அரசியலுக்குள் நுழைந்து விட்டார் ஸ்டாலின். பள்ளிக்கூடம் சென்று வந்தது போக எஞ்சியிருந்த நேரம் முழுவதையும் கட்சிப்படிகளுக்கே செலவிட்டார். வீடு இருந்த கோபாலபுரத்திலேயே இளைஞர் திமுக என்கிற அமைப்பை தன்னுடைய தெரு நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கினார் ஸ்டாலின். உண்மையில் அந்த பகுதியிலிருந்த சண்முகம் சலூனில்தான் ஸ்டாலினின் இளைஞர் திமுக தொடங்கப்பட்டது. இதன் பின்னணியில் அவருடைய மாமா முரசொலி மாறனின் ஆதரவும் இருந்தது. ஒத்தாசைக்கு அவருடைய சகோதரர் தமிழரசுவும் இருந்தார். பெரியார் பிறந்த நாளுக்கு கொடியேற்றுவது, அண்ணா பிறந்த நாளுக்கு இனிப்பு கொடுப்பது, பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்வது, கட்சிக்கு நிதி வசூல் செய்வது ஆகியனவே ஸ்டாலினின் ஆரம்பகால கட்சி பணிகள். சென்னை மாநகராட்சி தேர்தலின் போது கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற பெயரில் தனது நண்பர்கள் சகிதம் தெரு தெருவாக சென்று வாக்கு கேட்டார் ஸ்டாலின். அது அவருக்கு மிகவும் பிடித்து போனது. இடைப்பட்ட காலத்தில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்திருந்தார். இப்போது ஸ்டாலினுக்கு இன்னொரு ஆசை வந்தது. அது நாடகம் நடிப்பது. அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் என்று பலரும் பங்களிப்பு செய்த துறைதான். கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வீரியமிக்க ஊடகமான பிரச்சார நாடகங்களில் நடிக்க விரும்பினார் ஸ்டாலின். முரசே முழங்கு என்பதுதான் மு க ஸ்டாலின் போட்ட முதல் நாடகம். வெறுமனே நாடகம் நடத்தினால் அதை பார்க்க கூட்டம் வராது என்பதால் நாடகத்திற்கு தலைமையேற்க பிரபலங்களை அழைக்க விரும்பிய மு க ஸ்டாலினின் முதல் சாய்ஸ் எம்ஜிஆர் தான். பிறகு கருணாநிதியையும் அழைத்தார் ஸ்டாலின். அவருடைய திண்டுக்கல் தீர்ப்பு நாடகத்திற்கு தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. திமுகவில் புயல் வீச தொடங்கிய காலகட்டம் அது. கட்சி நிர்வாகிகள் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று கழகக்கொடி உயர்த்தியிருந்தார் எம்ஜிஆர். சமாதான முயற்சிகள் எல்லாம் தோற்றுப்போய் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். தமிழக அரசியல் களம் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையிலான யுத்தமாக மாறிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் ஸ்டாலினுக்கும் சாந்தா என்கிற துர்காவதிக்கும் நாவலர் நெடுஞ்செழியனின் தலைமையில் திருமணம் நடந்திருந்தது. டெல்லியிலிருந்து முக்கிய தலைவர்களான பக்ருதீன் அலி அகமது, ஜெகஜீவன் ராம் உள்ளிட்டோர் திருமணத்திற்கு வந்திருந்தனர். சரியாக அந்த சமயத்தில்தான் பிரதமர் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்தினார். ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். திமுக தலைவர் கருணாநிதியின் வீட்டுக்கு காவல்துறை அதிகாரிகள் வந்தனர். திமுதிமுவென்று வீட்டுக்குள் நுழைந்த அதிகாரிகள் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலினை கைது செய்ய வந்திருப்பதாக சொன்னார்கள். ஸ்டாலின் வீட்டில் இல்லை, வெளியே சென்றிருப்பதாக பதில் சொன்னார் கருணாநிதி. நேற்று வரை தமிழக முதல்வர், ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டதால் கருணாநிதி சொன்ன பதிலை அதிகாரிகள் ஏற்கவில்லை. வீட்டுக்குள் அரையறையாக நுழைந்து தேடி பார்த்தனர். அங்கே ஸ்டாலின் இல்லை. ஸ்டாலின் வந்ததும் தகவல் கொடுக்கிறேன், வந்து கைது செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவாதம் கொடுத்தார் கருணாநிதி. அதை ஏற்றுக்கொண்டு அதிகாரிகள் வெளியேறினர். மறுநாள் ஸ்டாலின் வீடு திரும்பியதும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார் கருணாநிதி. உடனடியாக ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அவர் மீது மிசா சட்டம் பாய்ந்திருந்தது. மிசா என்பது உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம். இன்றைய தலைமுறைக்கு புரியும் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் பொடா சட்டத்தின் தாத்தா, தடா சட்டத்தின் தந்தை. அந்த அளவுக்கு கொடுமையான கருப்பு சட்டம் அது. அதைத்தான் ஸ்டாலின் மீது பாய்ச்சியிருந்தார் இந்திரா காந்தி. உண்மையில் இந்திரா காந்தி அரசு கருணாநிதியைத்தான் கைது செய்யும் என்று பலரும் கணித்தனர். காரணம், எமர்ஜென்சிக்கு எதிராக திமுக மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருந்தார் கருணாநிதி. ஆத்திரமடைந்த இந்திரா திமுக அரசை கலைத்திருந்தார். திமுகவின் முக்கிய தலைவர்களும் முன்னணி நிர்வாகிகளும் தேடி தேடி கைது செய்யப்பட்டனர். அதன் நீட்சியாகவே ஸ்டாலினும் கைதாகியிருந்தார். சிறைக்குள் நுழையும் போதே ஸ்டாலினை ஒருமையில் அழைத்தனர்.
ஆடைகளை சோதனையிட்டனர். தொழு நோயாளிகள் அடைத்து வைக்கப்படும் 9 எண் அறையில் ஸ்டாலினை அடைத்தனர். கூடவே சிட்டிபாபு, நாற்காடு வீராசாமி, நீல நாராயணன், வி எஸ் கோவிந்தராஜன் ஆகியோரும் அடைக்கப்பட்டனர். சிறைக்கு வந்திருந்த அரசியல் கைதிகளை எல்லாம் வரிசையாக வரவழைத்து அடித்து உதைத்தனர் அதிகாரிகள். கேள்வி கேட்டாலும் அடி, பதில் சொல்லாவிட்டாலும் அடி. முதலில் சிட்டிபாபுவை அடித்தார்கள், பிறகு ஆற்காடு வீராசாமியை உதைத்தார்கள், மூன்றாவதாக ஸ்டாலினை அழைத்தார்கள். பூட்ஸ்காலால் எட்டி உதைத்தார் ஓர் அதிகாரி. அருகிலிருந்த மற்றொரு அதிகாரி ஸ்டாலினின் கன்னத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டார். அடுத்தடுத்த அடிகள் ஸ்டாலின் மீது விழாமல் பார்த்து கொண்டார் சிட்டிபாபு. ஆம், ஸ்டாலினுக்கு விழ வேண்டிய அடி உதைகள் சிட்டிபாபுவின் மீது விழுந்தன. பொழுது விழுந்ததும் காலை உணவாக கூழ், தொட்டுக்கொள்ள புளிக்காரம் கொடுத்தார்கள். சிறை அறை, அடி உதை, கூழ் எல்லாம் ஸ்டாலினுக்கு பழகி போயின. எப்போதேனும் உறவினர்களை பார்க்கவும் பேசவும் அனுமதி. ஆனால் பார்க்கும் போதும் பேசும் போதும் கூடவே காவலர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளை ஓராண்டு காலத்துக்கு அனுபவித்த ஸ்டாலின் 23 ஜனவரி 1977 அன்று விடுதலை செய்யப்பட்டார். அந்த நொடியிலிருந்து தீவிர அரசியலில் இறங்கினார் ஸ்டாலின். அந்த வகையில் மு க ஸ்டாலினின் அரசியல் பாதையை விரிவுபடுத்தியவர் சாட்சாத் இந்திரா காந்தி தான். அதைத்தான் பின்னாளில் கருணாநிதியும் இப்படி சொன்னார், எல்லோரும் ஸ்டாலினை நான் உருவாக்குவதாக சொல்கிறார்கள், அது தவறு, அவரை உருவாக்கியவரே இந்திரா காந்தி தான். பேசாமல் கிடந்த அவரை விசா கைதியாக்கி சிறையில் போட்டு அரசியலில் ஸ்டாலினை உருவாக்கியது இந்திரா காந்தி தான். எமர்ஜென்சிக்கு பிறகு நடந்த தேர்தலுக்கு பிறகு எம்ஜிஆரின் வெற்றி பயணம் விஸ்வரூபம் அடைந்தது. 1977 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். சற்றேற குறைய 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் எதிர்கட்சி அரசியலை செய்ய தொடங்கியது திமுக. கட்சிக்காரர்கள் சோர்ந்துவிடக் கூடாது என்பதில் திமுக தலைவர் கருணாநிதி உறுதியாக இருந்தார். ஆகவே ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை அவ்வப்போது அறிவித்து கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருந்தார். கட்சி வளர்ச்சி நடவடிக்கையாக பல்வேறு திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் ஒரு பகுதிதான் திமுக இளைஞரணி. மதுரை மாவட்டம் மூதூரில் உள்ள ஜான்சிராணி பூங்காவில் வைத்து திமுகவுக்கான இளைஞரணி உருவாக்கப்பட்டது. இந்த இடத்தில் திமுக தொடங்கப்பட்டது சென்னை ராபின்சன் பூங்காவில் என்பது சுவையான நினைவுகூரல். தொடக்க நிலையில் இருக்கும் திமுக இளைஞரணிக்கு ஒற்றை தலைமையை விட கூட்டு தலைமையே சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தது திமுக. அதன்படி திமுக இளைஞரணிக்கு மு க ஸ்டாலின், திருச்சி சிவா, பருதி இளம்பழுதி, வாலாஜா அசேன், தாரை மணியன் உள்ளிட்ட இளைஞரணி செயல் வீரர்களை கொண்ட அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த அணிக்கு திமுகவின் மூத்த தலைவர்கள் ஆலோசனைகளை வழங்கினர். திமுக இளைஞரணியின் சார்பாக பொதுக்கூட்டங்களும் கொள்கை விளக்க கூட்டங்களும் நடத்தப்பட்டன. பெரியார், அண்ணா உள்ளிட்டோரின் பிறந்தநாள், நினைவு நாட்களும், திமுக உதயமான நாள், கருணாநிதி பிறந்தநாள் என சிறியதும் பெரியதுமாக விழாக்கள் நடத்தப்பட்டன. மாவட்ட, ஒன்றிய, நகர அளவில் திமுக இளைஞரணி குழுக்களை உருவாக்கினார் ஸ்டாலின். அதன் மூலம் திமுக இளைஞரணி அமைப்பு ரீதியாக செயல்பட தொடங்கியது. அதன் நீட்சியாக பிறகு திமுக இளைஞரணி மாநில அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஸ்டாலின். அந்த நொடியிலிருந்தே திமுகவுக்குள் சலசலப்புகள் ஆரம்பித்துவிட்டன. மகனுக்கு பதவி கொடுத்து கட்சிக்குள் வாரிசு அரசியலை வளர்த்து விடுகிறார் கருணாநிதி என்கிற விமர்சனம் எழத் தொடங்கியது. 1000 விளக்கு தொகுதியிலிருந்துதான் முதல் தேர்தலை சந்தித்தார் ஸ்டாலின். 1984 தேர்தலில் 1000 விளக்கில் அதிமுக வேட்பாளர் கே ஏ கிருஷ்ணசாமியை எதிர்த்து ஸ்டாலின் நிறுத்தப்பட்டார். இந்திரா, எம்ஜிஆர், அனுதாபாலை வீசிய அந்த தேர்தலில் வெறும் 2000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஸ்டாலின். தேர்தல் களத்தில் தோல்வியடைந்த ஸ்டாலினுக்கு கட்சிக்குள் நல்ல பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்பு அன்பகம் கட்டடம் வழியாக வந்தது. அப்போது திமுக தலைமைக் கழகம் அமைந்திருந்த அன்பகத்தை பெற சென்னை மாவட்ட திமுக, திமுக தொழிற்சங்கம் ஆகியோருடன் போட்டியிட்டு இருவரை விடவும் அதிகமான நிதியை திரட்டி திமுக தலைமையிடம் கொடுத்து அன்பகம் கட்டடத்தை திமுக இளைஞரணிக்கு சொந்தமாக்கினார் ஸ்டாலின். அதற்கான நிதியை திரட்ட தமிழகம் முழுக்க பயணம் செய்து கட்சி கொடி ஏற்றி பொதுக்கூட்டங்களில் பேசி தொண்டர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கட்சியினர் வீட்டு விழாக்களில் பங்கேற்றார். அது ஸ்டாலினை தமிழகம் முழுக்க பிரபலமாக்கியது. இந்த அன்பகம் கட்டடத்தில்தான் தற்போது கண்ணகி சிலை இருக்கிறது. எம்ஜிஆரின் மரணத்துக்கு பிறகு நடந்த 1989 தேர்தலின் போது தமிழக அரசியல் புதிய திருப்பு முனைக்கு தயாராகியிருந்தது. அந்த தேர்தலில் மீண்டும் 1000 விளக்கில் போட்டியிட்டு 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் ஸ்டாலின். அப்போது திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்திருந்தது. கருணாநிதி முதலமைச்சராகியிருந்தார். அப்போது திமுக இளைஞரணிக்கு வெள்ளை சுருடை வழங்கப்பட்டிருந்தது. திமுகவின் மாநாடு போன்ற முக்கிய நிகழ்ச்சிகளில் வெள்ளை பேண்ட், வெள்ளை சட்டை, மார்பிள் பேட்ஜ் அணிந்தபடி ஸ்டாலின் முன்னால் வர அவரை அடியொற்றி இளைஞரணி தொண்டர்கள் சீருடை அணிந்து அணிவகுத்து வருவது வழக்கம்.
அந்த வகையில் 1989 தேசிய அளவில் காங்கிரசுக்கு மாற்றாக உருவான தேசிய முன்னணி பொதுக்கூட்டம் நடந்தபோது ஸ்டாலின் தலைமையிலான திமுக இளைஞரணி அணிவகுத்தது. அதன் மூலம் விபி சிங் உள்ளிட்ட தேசிய கட்சி தலைவர்களின் கவனத்தை கவர்ந்தார் ஸ்டாலின். 2 ஆண்டுகளில் கருணாநிதி அரசு கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து 1991 மீண்டும் தேர்தல் வந்தது. மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டார் ஸ்டாலின். இம்முறை அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் முதல் தேர்தலில் ஸ்டாலினை வீழ்த்திய கே.ஏ. கிருஷ்ணசாமி. ஆனால் அந்த தேர்தலில் கருணாநிதி தவிர்த்த ஒட்டுமொத்த திமுகவும் தோல்வியடைந்தது. அதற்கு காரணம் ராஜீவ் அனுதாபாலை. காயம்பட்ட இடத்திலேயே கல்லடி விழுவது போல தேர்தலில் தோற்றுப்போயிருந்த திமுகவுக்குள் வைகோவையும் ஸ்டாலினையும் மையம் கொண்டு புயல் வீச தொடங்கியது. திமுக மாநிலங்களவை உறுப்பினராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட வைகோவுக்கு கட்சியில் உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று ஆதங்கப்பட்டனர் வைகோ ஆதரவாளர்கள். அப்போது கருணாநிதியின் உயிருக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் குறித்து தமிழக அரசின் உளவுத்துறையிடமிருந்து கருணாநிதிக்கு வந்த கடிதத்தை அடிப்படையாக வைத்து வைகோவை கட்சியிலிருந்து நீக்கியது திமுக தலைமை. அதனைத் தொடர்ந்து மதிமுக என்கிற தனிக்கட்சியை தொடங்கினார் வைகோ. எம்ஜிஆரின் நீக்கத்துக்கு பிறகு திமுக தோல்வியடைந்த போது வைகோவின் நீக்கத்துக்கு பிறகும் திமுக தோற்றுப்போகும் என்கிற கருத்து எழுந்த நிலையில் 1996 தேர்தலை எதிர்கொண்டது திமுக. மீண்டும் 1000 விளக்கில் போட்டியிட்ட ஸ்டாலின் இம்முறை தமிழகம் முழுக்க திமுக கூட்டணிக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த தேர்தலில் திமுக அபார வெற்றியை பெற்று ஆட்சியை பிடித்தது. கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். அந்த தேர்தலில் மதிமுகவின் ஜீன சர்புதீனை சுமார் 45,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சட்டமன்றத்தில் நுழைந்த ஸ்டாலினுக்கு அமைச்சரவையில் இடம் தருவார் கருணாநிதி என்கிற எதிர்பார்ப்பு எழுந்தது. அப்படி தந்தால் அது வாரிசு அரசியல் விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் என்பதால் அதை தவிர்த்து விட்டார் முதலமைச்சர் கருணாநிதி. அதே சமயம் ஸ்டாலினுக்கு மற்றொரு பொன்னான வாய்ப்பு உள்ளாட்சி தேர்தலின் வழியாக வந்தது. அதனால் வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு மட்டுமே மேயர் தேர்வு செய்யப்பட்டார். அந்த நடைமுறையை மாற்றிய திமுக அரசு மக்களால் நேரடியாகவே மேயரை தேர்வு செய்ய வழிவகை செய்தது. அதன்படி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகரின் 44வது மேயராகவும் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னை மேயராகவும் உருவெடுத்தார் முக ஸ்டாலின். அப்போது ஸ்டாலினை எதிர்த்து அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் சந்திரலேகா ஐஏஎஸ். சென்னை மாநகர மேயர், 1000 விளக்கு எம்எல்ஏ என்ற 2 பதவிகளில் இயங்கினார் ஸ்டாலின். பதவியேற்ற கையோடு ஸ்டாலின் அறிவித்த திட்டம் சிங்கார சென்னை. மாநகரத்தில் தேங்கும் குப்பைகளை அள்ளுவதற்காக சிங்கப்பூரில் இயங்கிய ஓனிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டது சென்னை மாநகராட்சி. நவீன ரக எந்திரங்கள், கனரக மின்ரக வாகனங்களோடு ஆட்டோ டிரெய்லர், லோடர்கள், தள்ளுவண்டிகள், புல்டோசர்கள் எல்லாம் பயன்பாட்டிற்கு வந்தன. பீப்பாய் போன்ற குப்பை தொட்டிகள் தெருவுக்கு தெரு வைக்கப்பட்டன. ஒவ்வொரு வாரமும் குறை கேட்கவும் மனுக்களை பெறவும் மக்களை சந்தித்தார் மேயர் ஸ்டாலின். மருத்துவ திட்டம், சாலை மேம்பாடு, பூங்கா அமைப்பு போன்ற பல திட்டங்கள் நிறைவேற்றப்பட்ட போதும் ஸ்டாலின் மேயராக இருந்தபோது செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுள் முக்கியமானது பாலம் கட்டும் பணி. சென்னை மாநகரின் வருத்தத்துக்குரிய அடையாளமான போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை தீர்க்க மாநகரின் முக்கிய இடங்களில் 10 மேம்பாலங்களை கட்டுவதென முடிவு செய்யப்பட்டது. அவருடைய பதவிக்காலத்தில் பெரம்பூர் பாலம் தவிர ஏனைய அனைத்தும் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டன. புயல் மழை போன்றவை நடக்கும் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் வந்து நிவாரண பகுதிகளை மேற்பார்வை செய்யும் வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைத்தது. நிதிநிலை அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட நிர்வாக விஷயங்களை அனுபவ ரீதியாக கற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் கிடைத்தன. மேயராக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்வதற்குள் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வந்துவிட்டது. இப்போது திமுகவுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி. பெரிய கட்சிகள் எதுவும் திமுக பக்கம் இல்லாதது மட்டுமன்றி அவை அனைத்துமே அதிமுக தலைமையில் அணிவகுத்து நின்றன. திமுக கூட்டணியில் சின்ன சின்ன கட்சிகளும் புதிய கட்சிகளுமே இணைந்திருந்தன. அவற்றை திமுகவின் பக்கம் கொண்டு வருவதில் ஸ்டாலின் முனைப்பு காட்டினார். வழக்கம் போல 2001 தேர்தலிலும் 1000 விளக்கிலிருந்தே போட்டியிட்டார். திமுக தலைவர் கருணாநிதிக்கு இணையாக ஸ்டாலினும் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக தமிழகம் முழுக்க சென்றார். அந்த சமயத்தில் திமுகவுக்கு இன்னொரு சிக்கலும் உருவாகியிருந்தது. அது அழகிரியினால் விளைந்தது. மதுரை மாவட்ட அரசியலை தன் கையில் வைத்திருந்தார் அழகிரி. அவருக்கும் கட்சி தலைமைக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அழகிரி. அந்த அதிருப்தியில் மதுரை பகுதியில் திமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டி வேட்பாளர்களை நிறுத்தினார் அழகிரி. ஆகவே அழகிரியால் உருவான நெருக்கடியை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஸ்டாலினுக்கு உருவானது. இறுதியில் திமுக படுதோல்வி அடைந்தது. ஜெயலலிதா மீண்டும் முதல்வராகியிருந்த சுருளில் திமுகவிலிருந்து 28 பேர் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தனர். அதில் ஸ்டாலினும் ஒருவர். ஆட்சிக்கு வந்ததும் மேம்பால விவகாரங்களை கையில் எடுத்தார் முதல்வர் ஜெயலலிதா. மேம்பாலங்கள் கட்டியதில் ஊழல் நடைபெற்றதாக கூறி
திமுக தலைவர் கருணாநிதியை நள்ளிரவில் கைது செய்தது காவல்துறை. ஸ்டாலினும் கைது செய்யப்பட்டார். இதில் வினோதம் என்னவென்றால், கைதுக்கு காரணமான மேம்பால ஊழல் வழக்கு எவ்வித முன்னேற்றமும் இன்றி கிடப்பில் போடப்பட்டது. பிறகு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டார் ஸ்டாலின். கடந்த முறை பிரம்மாண்ட வெற்றி பெற்ற ஸ்டாலின் இம்முறை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தவிரவும் சென்னை மாநகராட்சியில் அதிமுகவினரே அதிகம். துணை மேயராக கராத்தே தியாகராஜன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். விளைவு, மாநகராட்சியை சுதந்திரமாக நிர்வகிக்க முடியாத சூழல் உருவாக்கப்பட்டது. மேயருக்குரிய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டன. ஆணையர் ஆச்சாரியலு மேயரை சந்திப்பதையே தவிர்த்தார். ஒரு கட்டத்தில் ஒருவருக்கு ஒரு பதவி என்கிற புதிய சட்டத்தை கொண்டு வந்தார் ஜெயலலிதா. அதன்படி எம்எல்ஏவாக இருப்பவர் மேயராகவும் செயல்படுவதில் சிக்கல் உருவாக்கப்பட்டது. ஸ்டாலினை குறிவைக்கும் சட்டம் என்கிற விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பின. பிறகு ஒருவர் இருமுறை தொடர்ச்சியாக மேயராக கூடாது என்கிற விதிமுறையின்படி மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் ஸ்டாலின். ஜெயலலிதாவால் மேயர் பதவி பறிக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் என்கிற முக்கியமான பதவியை கொடுத்தது திமுக தலைமை. பிறகு நடந்த 2004 மக்களவை தேர்தலின் போது திமுக கூட்டணியில் வைகோவின் மதிமுகவும் இடம்பெற்றது. அப்போது கூட்டணி குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியுடன் ஸ்டாலினே டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியை உறுதி செய்தார். அத்தோடு கூட்டணியின் நட்சத்திர பிரச்சாரகராகவும் ஸ்டாலினே செயல்பட்டார். அந்த தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றியது திமுக கூட்டணி. பெரிய வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் 2006 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டது திமுக. இப்போது திமுக அணியில் பல பெரிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது திமுக. வழக்கம் போல 1000 விளக்கில் போட்டியிட்ட ஸ்டாலின் தமிழகம் முழுக்க பிரச்சார பயணம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு துணையாக இன்னொருவரும் வந்தார். அவர் மூக்க அழகிரி. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டிருந்தார். தேர்தலின் முடிவில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. கருணாநிதி மீண்டும் முதல்வரானார். என்ன ஒன்று, இம்முறை கருணாநிதி அமைத்தது மைனாரிட்டி அரசு. 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ஸ்டாலினை இம்முறை அமைச்சரவையில் சேர்த்துக் கொண்டார் கருணாநிதி. அவருக்கு உள்ளாட்சித்துறை தரப்பட்டது. எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் 2007 மே மாதம் தினகரன் நாளிதழ் நடத்திய கருத்து கணிப்பு திமுகவுக்குள் புகைச்சலை கிளப்பியது. அதில் கருணாநிதியின் அரசியல் வாரிசாக ஸ்டாலின் வரவேண்டுமென 70% பேர் விரும்புவதாகவும், அழகிரி கனிமொழி வரவேண்டுமென தலா 2% பேர் விரும்புவதாகவும் சொன்னது அந்த கருத்து கணிப்பு. முக்கியமாக அழகிரிக்கு பூஜ்ய ஆதரவு இருப்பதாக சொன்னது சர்ச்சையை கிளப்பியது. அழகிரி ஆதரவாளர்கள் கொதித்தெழுந்தனர். மதுரையில் கலவரம் பிடித்தது. முதலில் தினகரன் நாளிதழ்கள் எரிக்கப்பட்டன. பிறகு மதுரை தினகரன் அலுவலகமே எரிக்கப்பட்டது. பொருட்கள் சேதமடைந்ததோடு 3 உயிர்களும் பலியாகின. ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் அழகிரி மற்றும் கனிமொழியை மட்டம் தட்டுவதுதான் கருத்து கணிப்பின் நோக்கம் என்று திமுகவினர் மத்தியிலேயே கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் பதவி விலகினார். விளைவு, கருணாநிதி முரசொலி மாறன் குடும்பத்திற்கிடையே விரிசல் ஏற்பட்டது. இதன் பக்க விளைவாக எதிரெதிர் துருவத்திலிருந்த ஸ்டாலினும் அழகிரியும் மீண்டும் நெருக்கம் காட்டினர். திடீரென ஒரு நாள் கருணாநிதியின் வீட்டில் ஸ்டாலின் அழகிரி குடும்பத்தாரும் கலாநிதி தயாநிதி குடும்பத்தாரும் சந்தித்துக் கொண்டனர். அதன் மூலம் கருணாநிதி மாறன் குடும்பங்கள் மீண்டும் இணைந்தன. கண்கள் பணித்தன, இதயம் இனித்தது என்றார் கருணாநிதி. குடும்ப இணைப்புக்காக அழகிரியுடன் ஒரு பக்கம், மாறன் குடும்பத்தாருடன் இன்னொரு பக்கம் என்று தொடர்ந்து சமாதான முயற்சிகளை எடுத்து சாதித்தவர் ஸ்டாலின் என்று கருணாநிதியை பாராட்டினார். குடும்பங்கள் இணைந்த சில தினங்களிலேயே திமுகவின் பொருளாளராக நியமிக்கப்பட்டார் ஸ்டாலின். உண்மையில் கருணாநிதி, எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வகித்த முக்கியத்துவம் வாய்ந்த பதவி அது என்பதால் ஸ்டாலின் தலைமை பதவியை நோக்கி நகர்வதாக ஊடகங்கள் எழுதின. சரியாக இந்த சமயத்தில் தான் 2009 மக்களவை தேர்தல் வந்தது. அப்போது ஈழத்தமிழர் விவகாரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசின் மீது கடுமையான எதிர்ப்பலை வீசிக் கொண்டிருந்தது. கடந்த தேர்தல்களைப் போல தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செல்லும் அளவிற்கு திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை பலமாக இல்லை. ஆகவே மாநிலம் முழுக்க ஸ்டாலின் மட்டுமே செல்ல வேண்டிய நிலை. மதுரையில் போட்டியிட்ட அழகிரிக்காகவும் பிரச்சாரம் செய்தார் ஸ்டாலின். ஆனால் திமுக கூட்டணி தோல்வியடையும் என கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் திமுக கூட்டணி 28 தொகுதிகளை கைப்பற்றியது. அவற்றில் 18 திமுகவுக்கு கிடைத்தது. மன்மோகன் சிங் அரசில் ரசாயனம் உரத்துறை அமைச்சரானார் மூக்க அழகிரி. மக்களவைத் தேர்தலில் வெற்றிக்கு வித்திட்ட ஸ்டாலினை அங்கீகரிக்கும் வகையில் தமிழகத்தின் துணை முதல்வர் பதவி ஸ்டாலினுக்கு தரப்பட்டது. அதன் மூலம் தமிழகத்தின் முதல் துணை முதல்வர் என்கிற பெருமை ஸ்டாலினுக்கு கிடைத்தது. துணை முதல்வர் என்கிற முறையில் முதலமைச்சர் கருணாநிதி வகித்த பொறுப்புகள் ஸ்டாலின் வசம் தரப்பட்டன. தமிழகம் முழுக்க பயணம் செய்து அரசு திட்டங்களை தொடங்கி வைத்தார்.
நல்ல பணிகள் பலவற்றை செய்திருந்ததால் 2011 தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இங்கே வியப்பு என்னவென்றால், எப்போதும் 1000 விளக்கை தேர்வு செய்யும் ஸ்டாலின் இம்முறை புதிய தொகுதியான குளத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வரானார். பிரதான எதிர்க்கட்சியாக திமுக வரவில்லை. திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2016 சட்டமன்ற தேர்தல் நெருங்க தொடங்கியது. திமுக கூட்டணியில் பெரிய கட்சிகள் ஏதுமில்லை. தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் திமுக பக்கம் வர மிகவும் தயக்கம் காட்டின. இத்தகைய நெருக்கடியான சூழலில்தான் நமக்கு நாமே என்கிற பெயரில் பிரச்சார பயணம் செய்தார் ஸ்டாலின். தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சென்று ஆதரவு திரட்டிய நிலையில் 2016 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாரானது திமுக. அப்போது அதிமுக செயற்குழுவில் பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, வாரிசு அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதை தடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த பேச்சு ஸ்டாலினை குறிவைத்தது என்பது வெளிப்படை. அந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றது. மீண்டும் ஜெயலலிதா முதல்வரானார். ஆனால் பலத்த நெருக்கடிகளுக்கு இடையே தேர்தலை எதிர்கொண்ட திமுகவுக்கு பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து மட்டுமே கிடைத்தது. அதே சமயம் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இவ்வளவு வலுவான எதிர்க்கட்சி அமைந்ததில்லை என்கிற அளவுக்கு 89 எம்எல்ஏக்கள் சகிதம் எதிர்க்கட்சி தலைவராகியிருந்தார் முக ஸ்டாலின். உடல்நிலை முதுமை காரணமாக தீவிரமாக செயல்படாத நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியின் பணிகளை செய்வதற்காக திமுகவில் செயல் தலைவர் என்கிற புதிய பதவி உருவாக்கப்பட்டது. அதற்காக கட்சியின் அமைப்பு விதிகள் திருத்தப்பட்டன. அந்த நாள் தொடங்கி திமுகவின் செயல் தலைவராக செயல்பட்டார் ஸ்டாலின். இந்நிலையில்தான் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை திடீரென பாதிக்கப்படவே காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரை பார்ப்பதற்காக கட்சி வேறுபாடுகள் கொள்கை மாறுபாடுகளை கடந்து அதிமுக பாஜக உள்ளிட்ட சர்வகட்சி தலைவர்களும் காவேரி மருத்துவமனைக்கு வந்து கருணாநிதியை நலம் விசாரித்து சென்றனர். கருணாநிதிக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து வந்த மருத்துவர்களால் 2018 August 7 வரைதான் கருணாநிதியின் உயிரை காப்பாற்ற முடிந்தது. அன்று மாலை 6 அளவில் கருணாநிதி மரணமடைந்தார். கருணாநிதி உயிருக்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருவேளை அவர் மரணமடையும் பட்சத்தில் அவருடைய உடலை அறிஞர் அண்ணாவின் உடல் புதைக்கப்பட்டிருக்கும் மெரினா கடற்கரையில் புதைக்க அனுமதிக்க வேண்டும் என்று முக ஸ்டாலின், முக அழகிரி, கனிமொழி உள்ளிட்டோர் சென்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் கோரினர். அப்போது சட்டம் அனுமதிக்கிறதா என்று பார்க்கலாம் என்று பதில் சொல்லி அனுப்பினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் விடுத்த செய்திக்குறிப்பில், அடையாறு பகுதியில் காமராஜர், பக்தவச்சலம் ஆகியோர் நினைவிடங்கள் இருக்கும் பகுதியில் 2 நிலம் ஒதுக்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தவிரவும் மெரினாவில் கருணாநிதியின் உடலை புதைக்க சட்ட சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தது. அண்ணா சதுக்கத்திற்கு அருகில்தான் கருணாநிதியை புதைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகினார். நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ், சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கருணாநிதியை மெரினாவில் புதைக்க அனுமதி கொடுத்தது. ஆம், தமிழக அரசு அனுமதி மறுத்த நிலையில் நீதிமன்றத்தின் வழியாக அனுமதி பெற்றிருந்தார் முக ஸ்டாலின். கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு திமுகவின் அவசர செயற்குழு கூடி கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்தியது. அடுத்து திமுக தலைவர் கருணாநிதி வகித்த முதல்வர் பதவி, முக ஸ்டாலின் வகித்துக் கொண்டிருந்த பொருளாளர் பதவி இரண்டுக்கும் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தார் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன். அதைத் தொடர்ந்து 2 பதவிகளுக்கும் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. திமுக தலைவர் பதவிக்கு முக ஸ்டாலினும், பொருளாளர் பதவிக்கு துரைமுருகனும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். திமுக தலைவர் பதவிக்கு முக ஸ்டாலினை தவிர வேறு எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்பதால் திமுகவின் 2 தலைவராக போட்டியின்றி தேர்வாகியிருக்கிறார் முக ஸ்டாலின். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், கருணாநிதி உயிருடன் இருந்தவரை திமுகவின் மிக உயரிய பதவியான தலைவர் பதவியிலோ அல்லது தமிழக ஆட்சி அதிகாரத்தின் மிக உயரிய பதவியான முதலமைச்சர் பதவியிலோ முக ஸ்டாலின் அமர வைக்கப்படவில்லை. கருணாநிதியின் மறைவுக்கு பிறகே தலைவர் பதவிக்கு வந்திருக்கிறார் முக ஸ்டாலின். தற்போது கருணாநிதி இல்லாத நிலையில் முதன்முறையாக தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறார் முக ஸ்டாலின். மத்தியில் காங்கிரசுடன் கூட்டணி, தமிழகத்தில் தோழமை கட்சிகள் என தேர்தலுக்கான ஆயுதங்களை கூர்ந்தீட்டிக் கொண்டு களமிறங்குகிறார். இதில் தமிழகத்தில் அமையவிருக்கும் கூட்டணி இன்னும் உறுதியாகாமல் இருப்பது ஸ்டாலினுக்கு பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும், இதில் நிதானமாக எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு முடிவெடுப்பதே சரியாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்திட்டுள்ளனர். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் வியூகங்கள் கண்டிப்பாக 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடக்கவிருக்கும் இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும். இதை உணர்ந்தே ஸ்டாலின் கூட்டணிக்கான காய்களை நகர்த்தி வருகிறார் என்று பார்க்கப்படுகிறது. அவரது அனைத்து நடவடிக்கைகளும்
மறைந்த கருணாநிதியுடன் ஒப்பிட்டு பார்க்கும் கழகத் தொண்டர்களை திருப்திப்படுத்துவது என்பது சாதாரண காரியம் அல்ல. நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலினின் செயல்பாடுகளை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். இதில் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா என்பது இன்னும் சில மாதங்களில் தெரிந்துவிடும். எது என்னவானாலும் வருகிற தேர்தலில் முக ஸ்டாலின் ஏற்படுத்தவிருக்கும் தாக்கம் கண்டிப்பாக புதிய சகாப்தத்தை தொடங்கும் என்பது மட்டும் உறுதி.